guys, welcome back to my channel, Big Boss Season 5 வந்தாச்சு. ரொம்பவே அவளோட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 5 ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றின ப்ரொமோஸ் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு 28 வந்துட்டு லான்ச் ஆகும், அதாவது லோகோ லான்ச் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் கூட இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. செம சூப்பரான லோகோ, அது மட்டும் இல்லாமல் செம சூப்பரான ஃபர்ஸ்ட் ப்ரொமோவோடு வந்திருக்கு. அதாவது நம்மளோட கமல் சார் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவன் ஃபயரில் வந்திருக்காரு. ரொம்பவே வழியாலி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஷோனா இந்த ஒரு ஷோனே சொல்லலாம். எனக்கிட்ட இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சீசன் 1 வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸை உருவாக்குனுச்சு. அது வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு சீசன் 3 வரைக்கும். இருந்தாலும் கூட சீசன் 4 ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸோடு போயிட்டு இருந்துச்சு. பட் சீசன் 5 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கற்பனைகள் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு தரமான சூப்பரான சீசன் 5 வந்து இறங்கியிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம ரீசெண்டாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக லிஸ்ட் கிடைச்ச உடனே உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவோம். பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ தேவைதானா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருந்தாலும் கூட இதுக்கான ஆதரவுகள் எப்பவும் போல் கிடைச்சிட்டு தான் இருக்குது. செம சூப்பரான பிக் பாஸோட சீசன் 5 வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை பற்றின எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு யார் யார் கண்டஸ்டராக உள்ளுக்கு நுழைஞ்ச நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.